வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். மீ தரப்புலேருந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, மீ 10i. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து 108 MP சாம்சங் HM2 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹார்ட்வேரை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மீ 10i கேமரா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா ஓப்பன் பண்ணிடலாம். ஆப்பில் பார்த்திங்கன்னா வந்து லேஅவுட்லாம் வந்து செம கன்வீனியன்ட்டாக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ மோட் வரும். இது வந்து நீங்கள் 3-dot ஐக்கானை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அல்ட்ரா வைட், அப்புறம் வந்து டெலிஃபோட்டோ, அப்புறம் வந்து நார்மல் லென்ஸ் வந்து சுவிச் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஜூம் ஆப்ஷன்ஸும் வந்து ரிவீல் ஆகும். உங்களுக்கு என்ன ஜூம் வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆப்ஷன் இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா HDR இருக்குது, அப்புறம் AI மோட் இருக்குது. நீங்கள் டாப்பில் இருக்க அந்த 3-dot ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிச்ச செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரிவீல் ஆகும். இதில் நீங்கள் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது போக வந்து மூவி மோட்னு ஒன்று இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்து பிளாக் ஃப்ரேம் வந்து வரும், ஒரு சினிமேட்டிக் மூவி கேப்சர் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு லுக் வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து சூப்பர் மேக்ரோ மோட் வந்து இங்கே வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பர் மேக்ரோ மோட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த செட்டிங்ஸ்குள்ளே ஹைட் பண்ணாமல் கொஞ்சம் வந்து வேற எங்கேயா ஐக்கானாக ஒரு ஷார்ட்கட்டாக கொடுத்தா வந்து பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து வந்து நம்ம வீடியோ மோட் பற்றி வந்து பார்க்கலாம். வீடியோ மோட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டமில் 3-dot ஐக்கான் இருக்கும், அதை வச்சு நீங்கள் எந்த கேமராக்கான சுவிச் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த 3-dot ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ நீங்கள் ஃப்ரேம், நீங்கள் வந்து உங்கள் வீடியோ ரெசல்யூஷன், இல்லை வந்து ஃப்ரேம் ரேட் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 720p அப்புறம் வந்து 1080p வந்தால் உங்களுக்கு வந்து EA சப்போர்ட் இருக்குது. 1080p 60fps 4K 30fps வந்து பார்த்திங்கன்னா EA சப்போர்ட் வந்து கிடையாது. இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து மூவி மோட்லாம் இருக்குது. உங்களுக்கு மூவி மோட் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபோட்டோவில் ஆகிற மாதிரி இங்கேயும் வந்து ஒரு சினிமேட்டிக் வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம ப்ரோ மோடுக்கு போகலாம். ப்ரோ மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ரா கேப்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ISO அப்பச்சர் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் 3-dot ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரா மோட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோடில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ் கண்ட்ரோல் இருக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் எடுக்கிறதுக்கு இந்த மோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட். உங்களுக்கு வந்து 108 MP கேமரா நேச்சுரலாகவே வந்து பொக்கே சூப்பராக இருக்குது. இந்த மோட் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பொக்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் அந்த டாப் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பியூட்டிஃபை ஆப்ஷன் வரும். அப்புறம் வந்து உங்களுக்கு வேணால் ஃபில்டர்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3-dot ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் சில செட்டிங்ஸ்லாம் வந்து ரிவீல் ஆகும். எல்லா மோட்ஸ்லேயும் வந்து மோஸ்ட்டான சிமிலர் செட்டிங்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு ஏது தேவையோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை வந்து பர்டிகுலராக ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கேமரா செட்டிங்ஸ் வந்து ரிவீல் ஆகும். இதில் வந்து மேஜராக வந்து பெருசாக உங்களுக்கு வந்து எந்த செட்டிங்ஸுமே வந்து கொடுக்கல. நீங்கள் வந்து ரெசல்யூஷன் வந்து மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேமரா மோட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து உள்ளே வரும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தீங்க, அடுத்த வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மோட்லேயே வரும். இதை டாக்கில் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வாட்டி வீடியோ மோட்லேயே வந்து மறுபடியும் கேமரா வந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லா கேமரா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டூயல் வீடியோ இருக்குது, வீலாக் மோட் இருக்குது, நைட் மோட் இருக்குது, 108 MP மோட் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு கேமரா மோடாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம 108 MP மோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் டிஃபால்ட்டாக எடுக்கிற எல்லா பிக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து 12 MP தான் எடுப்பீங்க. இந்த மோட் வந்து நீங்கள் வந்து 108 MP வந்து ஃபுல் ரெசல்யூஷனில் கேப்சர் பண்ண முடியும். மிச்ச எல்லா இமேஜஸும் வந்து பிக்சல் பின் பண்ணி உங்களுக்கு வந்து 12 MP கேப்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மோட்லேருந்து உங்களுக்கு நார்மல் மோட் என்ன செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்களோ அதே ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு எதுவும் அடிஷ்னலாக ஆட் பண்ணலை. அடுத்து எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நைட் மோட். நைட் மோடில் பார்த்திங்கன்னா நார்மல் மோட் மாதிரி கீழே வந்து 3-dot ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வந்து நார்மல், அல்ட்ரா வைட், அப்புறம் வந்து 2x ஜூம் வரைக்கும் நீங்கள் வந்து கேமரா மாற்றி வந்து சுவிச் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து நோட் பண்ணால் தெரியும், நம்ம அல்ட்ரா வைட் லென்ஸ் போனோம்னா ஒரு க்ரீனிஷ் டின்ட் வந்து உங்களுக்கு இமேஜில் வந்து தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோஸ்லேயே வந்து நோட் பண்ணேன். நம்ம சேனல் வந்து கேமரா ரிவ்யூ கூட சீக்கிரம் போடுறோம், அதில் வந்து நான் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது நீங்கள் பக்கம் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட் மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் கேப்சர் பண்ணிட்டு ப்ராசஸிங் அதுக்கு வந்து ஒரு சின்ன டைம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. 2-3 செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபோன் வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து வந்து நம்ம வீலாக் மோட் பற்றி பார்க்கலாம். இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீபில்ட் அனிமேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேஷன்ஸ்லாம் இன்பில்ட்டாக வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து ஒரு வீலாக் மோடில் நான் பண்ண சாம்பிள். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன மைனூட் ட்ரான்ஸ்லேஷன் சவுண்ட் டிசைன்லாம் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 4 ஷார்ட்ஸ் எடுக்கப்போ ப்ரொஃபைலை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 4 ஷார்ட் வந்து 2-2 செகண்ட்ஸ்க்கு இருக்கணும். எல்லாமே வந்து ஒன்றா கம்பைன் ஆகும்.
அடுத்து நம்ம வந்து டுவல் வீடியோ மோட் பற்றி பார்ப்போம். இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ரியர் கேமரா ரெண்டுத்துலேயும் வந்து ஒரே நேரத்தில் வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியும். மீ பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் ஃபோன்ஸில் வந்து க்ளோன் மோட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ மீ டென்னிலையும் வந்து க்ளோன் மோட் கொடுக்குறாங்க. இந்த மோட சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து போக்கிரி படத்தில் விஜய் ஒரு பார்ட்டில் வந்து மல்டிபிள் க்ளோன்ஸாக வருவாள் ஒரே ஸ்டெப் போடலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களை ஒரு க்ளோன் வந்து பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் ஃப்ரேம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், கேமரா வந்து மூவ் பண்ணக்கூடாது. அந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அவுட் புட் வந்து கொஞ்சம் நல்லாவே வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாங் எக்ஸ்போஷர் மோட் இருக்குது. இந்த மோட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரைபாடில் வந்து கேமரா வச்சு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து 10 seconds வந்து ஸ்டேபிளாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டேக் வந்தால் கூட உங்களுக்கு ஒழுங்கான பிக்சர்ஸ் வந்து கிடைக்காது. எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குற மாதிரி இந்த ஃபோன்லேயும் வந்து ஸ்லோ மோஷன் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன் மோட் வந்து பார்த்திங்கன்னா 720p 960fps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அது வந்து 1080p வந்து 120fps வரைக்கும் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்லோ மோஷன் சாம்பிள் வந்து பார்க்கலாம். இது வந்து மீட்டர்ல கேப்சர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு லைட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாவே வந்து கிடைக்குது. இப்போ நம்ம பார்த்தலாமே வந்து கேமரா டிப்ஸ், இது போக வந்து சில மோட்ஸ்லாம் இருக்குது, டாக்குமெண்ட் மோடு, அப்புறம் வந்து ஏஐ வாட்டர் மார்க் போன மாதிரி சில மோட்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர்ல இருக்க எல்லா கேப்சர் மோட்ஸ், அப்புறம் அதில் இருக்க சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன். இது போக பார்த்திங்கன்னா கேலரி ஆப்பில் வந்து சில எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் போர்ட்ரேட் மோடில் கேப்சர் பண்ண ஒரு இமேஜ் வந்து நீங்கள் போஸ்ட் ப்ராசஸிங்கில் வந்து எடிட் பண்ணலாம். நீங்கள் வந்து எஃப்ஸ்டாப்பை வந்து எடிட்டிங்கில் வந்து மாற்ற முடியும். ஸோ உங்களுக்கு பொக்கே இன்னும் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து எஃப்ஸ்டாப் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் எடுத்த போர்ட்ரேட் செல்ஃபீஸில் வந்து பிளர் லெவலையும் மாற்ற முடியும். அதுக்கடுத்து வந்து ஸ்டூடியோ மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டூடியோ எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து அச்சீவ் பண்ணலாம். மீட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடிட்டிங்கில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். உங்கள் ஃபோட்டோவில் வந்து ஸ்கை பேக்ரவுண்ட் இருக்கும், அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இதில் வந்து மார்னிங், ஈவினிங், அப்புறம் வந்து நைட்டு டைனமிக் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குலேயும் வந்து எக்கச்சக்கமாக ஃபில்டர்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெறும் பேக்ரவுண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஃபோர் க்ரௌண்டையும் வந்து கரெக்டாக காம்பன்சேட் பண்ணுறாங்க. இப்போ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து பிரைட்டாக இல்லாமல் கரெக்டாக வந்து எக்ஸ்போஷர் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கரெக்டாக வந்து உங்களுக்கு நைட்டில் எடுத்த ஒரு இமேஜோட ஃபீல் வந்து கொடுக்குறாங்க. ஓவராலாக இந்த மோட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபன் மோடு தான். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் வந்து ஏதாவது ஒரு ஃபன்னான எஃபெக்ட்ஸ்லாம் போடனா இந்த மோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மீட்டனில் இருக்க மொத்த கேமரா ஃபீச்சர்ஸ். மீட்டனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஓவராலாக சூப்பராக இருக்குது. பட் சில இடத்துல சில பிரச்சனைகள் இருக்குது. அல்ட்ராவைட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. மேக்ரோ சென்சாரும் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. மெயின் சென்சார் வந்து சூப்பராக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். கேமரா பற்றி டீட்டெயிலாக வந்து டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ வந்து போடுறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் அடி வந்து பார்த்திங்கன்னா மீட்டனோட கேமிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை இன்னும் செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு எனக்கு அடித்தனத்துக்கும் நன்றி. இந்த நான் இனியாலயம் ஐட்டும் மீண்டும் உங்களை எடுத்து போய் சந்திக்கும் வரை உங்களிருந்து வெளிப்படுவது ஸ்மார்ட் ஃபோன் தமிழ். நன்றி, வணக்கம்.